ஹே ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம யூத் எபிசோட் 13 தான் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஃபிலிமோ தமிழ். சரி வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். போன எபிசோட் எண்டிங்கில் ஏட்டோங் அந்த பேய் இருக்க செல்ஃபை பார்த்துட்ருப்பா. இப்போ என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்த்துரும். இப்போது இந்த செல்ஃபில் இருக்க பேயை ஒரு கொலை பண்ணப்பட்ட பேயின்னு சொல்லிட்டு இருக்கா ஏட்டோங். எல்லோரும் இதை கேட்டுட்டு பயப்படுறாங்க. இதோட மார்னிங் காட்டுறாங்க. டாங் பாட்டி ஃபாரின்லேருந்து வந்துட்டாங்க. ஈட்டாங்கிட்ட எல்லாருக்கும் கிஃப்ட் வாங்கியிருக்கேன், கொடுத்துருன்னு ஒரு 5 பேக்கை தராங்க. ஈட்டாங் பாட்டிக்கிட்ட நீங்கள் தேடி போனவரை பார்த்துட்டீங்களான்னு கேட்க இல்லைன்னு சொல்லிட்டே போகிறாங்க. அப்புறம் ஈட்டாங் போய் கிஃப்ட்லாம் தரா, உள்ளே எல்லாம் டீ பாக்ஸாக இருக்குது, அதோட ஒரு மெசேஜை என்வலப்பில் போட்டு தந்திருக்காங்க. சென்னும் ஈட்டாங்கும் அதை பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் சென்னு ரூம்குள்ளே வந்து அந்த டீயை டேஸ்ட் பண்ணி பார்க்க வரான். அப்போது சென்னோட பாய் ஃப்ரெண்ட் லென் கால் பண்ணி வெளியே வர கேட்குறான். இவளும் ஓகேன்னு சொல்ல போவா, ஆனால் இல்லை நமக்கு வேலை இருந்தால் வர முடியாதுன்னு சொல்லணும்னு சொல்லிட்டே இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிடுறான். உடனே அவன் காலை கட் பண்ணிடான். ஆனால் நம்ம சென் இப்போ கொஞ்சம் தெளிவாக பெருசாக எடுத்துக்காம அந்த டீயை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்ருக்கான். அப்புறம் ஈட்டாங் பெஸ்டி கூட சும்மா விளையாண்டுட்டு இருக்கா. அப்புறம் வாயை திறந்து கூட பேச மாட்டா. பெஸ்டி என்னடா இவ வாயை திறந்து மூடவே மாட்டா, இப்போனு பேசவே மாட்டான்னு பார்க்குறான். அப்புறம் லென்ஸிக்கு அவளோட கிஃப்ட்டை கொடுக்குறா ஈட்டாங். அதுலேயும் ஒரு மெசேஜ் இருக்குது. அதில் என்ன மெசேஜ் இருக்குன்னா, வீக்கான டீயாக இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குதுன்னு போட்டிருக்கு. அப்புறம் ஈட்டாங் பெஸ்டிகிட்ட போய் டீ சாப்பிட வரியான்னு எழுதி தான் கேட்குறா, பேச மாட்டா. அப்புறம் வாயை ஜிப் மாதிரி ஓப்பன் பண்ணி பெஸ்டியை பிடிச்சி கத்துறா, என்னடா டீ சாப்பிட வரியா என்னென்னு. அப்புறம் நான்சியை காட்டுறாங்க. தண்ணிக்குள்ளே மூழ்கிற மாதிரி அவனுக்கு ஒரு இமேஜினேஷன்ல பயப்படுறா. அப்புறம் அதெல்லாம் மற. அப்புறம் ஷைனி வீட்டுக்கு வரா. அவளுக்கு கிஃப்ட் இருக்கு, அதை வாங்கிட்டு கேட்கறான் லின்சிட்ட. என்ன கேட்கறானா, நான் என்னோட க்ளோஸ் ரிலேட்டிவ் ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் யார்கிட்டயுமே பேசுறது இல்லை, இதுவும் சைக்காலஜி ப்ராப்ளமான்னு கேட்கறா லின்சி. ஆமா இருக்கலாம், சைக்காலஜி ப்ராப்ளமா இருக்கும், ட்ரீட் பண்ணலாம்னு சொல்றா. அப்புறம் மார்னிங் நம்ம ஷைனி வர அகைன் அந்த ரவுடி பசங்க வந்து பிரச்சனை பண்ண இவளும் சமாளிச்சு போறான். அங்க டாங் பாட்டி வந்து அவங்க மேல தண்ணி அடிச்சு விட்டு துரத்தி விடுறாங்க. அப்புறம் ஷைனி அவங்க அம்மாவை பார்த்து பேசுறான். ஆமா அன்னைக்கு டாக்குமெண்ட் கேட்டது லோன்காக தானா, எதுக்கு இப்படி பண்றீங்கன்னு கேக்குறான். அதுக்கு அவங்க அம்மா திமுறா, அதெல்லாம் நீ ஏன் கேக்குறன்னு சொல்றா, செத்து போனவங்களுக்கு என்னால இப்படிலாம் காசு கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு கிளம்புறா. ஷைனி அவங்க அம்மா பின்னாடியே வந்து ஏன் இப்படி பேசுறன்னு கேக்குறா. நீங்க நமக்குன்னு இருந்த வீட்டை அடகு வச்சுட்டீங்க, உயிரே இல்லாம இப்படி படுத்து கிடக்குறான், எனக்கு கஷ்டமா தான் இருக்கு, ஆனா என்னால எப்படி எல்லா காசையும் கட்டணையும் கட்ட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ரவுடி பசங்க என் வீட்டுக்கு வந்து என்னை மிரட்டுறாங்க. இப்போ அவன் படுத்திருக்க மாதிரியே என்னையும் அடிச்சு படுக்க வச்சுட்டா, படுத்து படுக்கையாக்கிட்டா, நீங்க என்ன பாத்துப்பீங்களான்னு கேக்குறா. அவங்க அம்மா எதுவும் பேசாம அப்படியே கல்லு மாதிரி நிக்கிறா. நல்லா அந்த பையனை பாக்குறேன் பாக்குறேன்னு ஹாஸ்பிட்டலே இருந்து காசு யாரு தரது, ஷைனியையும் எவ்வளவுதான் உழைப்பா, போதா குறைக்கு வீட்டு லோனு அது இதுன்னு வேற வாங்கியிருக்கா அவங்க அம்மா. ஷைனி இதெல்லாம் பேசிட்டு போயிடா. அடுத்து லின்சியை காட்டுறாங்க. புது காதல் ஜோடியாச்சே, கண்ணை திறந்தாலேயே யாங் தான் தெரியறான், ட்ரெஸ் எடுக்கிறான் அப்பவும் யாங் தான் தெரியறான், காலேஜுக்கு போனால் அங்கேயும் எங்கே பார்த்தாலும் யாங்கு, ஐ லவ் யூ ஐ லவ் யூன்னு லின்சிட்ட சொல்கிற மாதிரியே தெரியுது. கனவுலையே போய் கிளாஸில் யாங் பக்கத்தில் உட்கார போகிறா, ஆனால் யாங் இந்த சீட் வேற ஆளுக்குன்னு சொல்கிறான். சரின்னு சோகமாக போய் வேற இடத்துல உட்காந்துடுறான். லின்சி லின்சி கனவுல இவன் நம்மளை உண்மையாகவே லவ் பண்ணுறானா இல்லை நம்மளை வச்சு காமெடி பண்ணுறானான்னு புலம்புறான். அப்புறம் கிளாஸ் முடிஞ்சு யாங் லின்சிட்ட பேசிகிட்டு இருக்கான். இன்னொரு பொண்ணு வந்து ஏதோ சாவியை கொடுத்து சிரித்து சிரித்து பேச இவனும் ஸ்வீட் ஏஞ்சல்னுலாம் சொல்ல, இதெல்லாம் கேட்டுட்டு லின்சி இவன் என்ன எல்லா பொண்ணுகிட்டும் இப்படி பேசுகிறான் வழியிறான்னு பார்க்குறான். அப்புறம் கட் பண்ணால் வீட்டில் லின்சியை காட்டுறாங்க. அகெயின் எங்கே பார்த்தாலும் நம்ம யாங் முகம்தான் தெரியுது, இதுக்கு மேலே பொறுக்க முடியாதுன்னு போய் சென்ட்ட அட்வைஸ் கேட்குறான். அவளும் ஈட்டாங்கும் இன்னும் லின்சியை குழப்புறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கா லென்சி. அவங்க அம்மா கால் வருது, வெளியே போய் பேசுகிறா. ஏதோ கார் ஆக்சிடென்ட் அது இதுன்னு பேச ஹாஃப் அன் ஹவரில் வந்துடுவேன்னு சொல்கிறா. இதெல்லாம் உள்ளே ரெண்டு சென்ட் பார்க்குறாங்க. அப்புறம் லென்சி ஹாஸ்பிட்டல் போனால் அங்கே அவங்க அம்மா நல்லதாக இருக்காங்க. அப்புறம் அவங்க அங்கிள்னு ஒருத்தர் வராரு, அவங்க அம்மாவை குழந்தை மாதிரி சமாதானப்படுத்துறாரு. அவருக்கு தான் கொஞ்சம் அடி நெத்தியில், அவ்வளோ பெரிய காயமாக இல்லை, அவங்க அம்மா ரொம்ப குழந்தைத்தனமாக நடந்துக்கிறாங்க. அப்புறம் லென்சி அவங்க அம்மாவை கூப்பிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க அம்மா தனியாக படுக்க மாட்டாங்க. அப்போது லென்சி, சரிம்மா நான் அவங்க கூடயே இருக்கேன், நாளைக்கு அங்கே டிஸ்சார்ஜ் ஆகிற வரையும்னு சொல்லிடுறான். அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுறாங்க. அப்போ அவங்க வீட்டில் ஒரே கூட்டமாக இருக்காங்க. அவங்க அம்மா உள்ளே உட்காந்து அழுதுட்டுருக்காங்க. லின்சி தான் சமாதானப்படுத்துகிறாங்க. அப்புறம் கட் பண்ணால் ஜோவும் யாங்கும் பேசிகிட்டு இருக்காங்க. ஜோக்கு நம்ம லின்சியை பிடிச்சிருக்கு போல், அப்புறம் இதெல்லாம் தப்பு, அது ஏன் ஆளுன்னு யாங் பேச ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தானே, ஸோ ஜாலியாக சண்டை போடுறாங்க. அப்புறம் ஜோ ஒரு ஷூ எடுக்க அதே மாதிரி யாங் வேணும்னு சொல்ல, ஒரு ஷூ தான் இருக்குன்னு சொல்லிடுறாங்க. உடனே யாங் சரி நீயே வச்சுக்கூடான்னு போயிடறான். அப்போது யாங் எதையோ யோசிக்கிறான். அப்புறம் நான்சியோட பெரிய பணக்கார பாய் ஃப்ரெண்டு ஃபாரினுக்கு போகிறேன்னு சொல்கிறான். அப்போ நான்சி சரி போ இதோட பிரேக்கப் பண்ணிக்கலான்னு வந்துடறான். அவளுக்கு உண்மையாக லவ் மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி தான் தெரியுது. அப்புறம் பாரில் வந்து இதெல்லாம் அந்த புவர் அங்கிள் இருக்கானு அவன்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். பார்க்கவே எனக்கு ஏதோ கெட்ட இன்டென்ஷனோட இருக்க மாதிரி தான் இருக்குது. ஆனால் நான்சிக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு.
அப்போ அவங்கள்ட்ட போய் நல்லா ஃப்ரீயாக பேசுகிறான். அப்போ க்வெஷ்சன் கேட்டு பேசலான்னு இருக்கான். அப்போது நீங்கள் ஏன் அன்றைக்கி அழுதிங்கன்னு கேட்குறான். அவனும் இல்லை நான் அழலைன்னு சொல்கிறான். இல்லை நான் பழசெல்லாம் நினச்சேன், அதை கண் அதான் கண் கொஞ்சம் லைட்டாக கலங்கிருச்சு அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் இந்த ஆக்சிடென்ட் பற்றி நான்சிட்ட கேட்குறான். அவனும் அது எப்படி தப்புச்சேன்னு தெரில லக்குன்னு சொல்கிறான். இவனும் ஏதோ யோசிக்கிற மாதிரி தெரியுது. அப்புறம் லின்சியை காட்டுறாங்க. அப்போது லின்சி அவங்க அம்மா அவங்க ஆன்ட்டி கொஞ்சம் பணம் கேட்டாங்க கொடுக்கவான்னு கேட்குறாங்க. இல்லை கொடுக்காதீங்கன்னு லின்சி ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறா. அப்போது ஃப்ளாஷ்பேக்கில் லின்சி அவங்க அப்பா நிறைய பேருக்கு பணம்லாம் செட்டில் பண்ணுறாரு. அப்புறம் அவங்க அம்மாவுக்கு ட்ரெஸ்லாம் வாங்கித்தராரு. அப்படியே ஏதோ மருந்தை கலக்கிறாரு வாட்டரில். அப்புறம் அவங்க அப்பா ஆக்சிடெண்ட்டில் இருக்காரு. இதெல்லாம் கனவுல வந்து அப்படியே எந்திரிக்கிறார் நம்ம லென்சி. இதோட எபிசோட் 13 முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.